இப்போ பால் பார்த்தீங்கன்னா இறக்கக்கூடிய ஓகே நம்மளே பால் காசியாச்சு மஞ்சப்பால் சரிங்களா பூண்டுப்பால் அதாவது மஞ்சப்பால் இல்லை பூண்டுப்பால் மஞ்சள் போட்டு பண்ணது சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையான பானம் அருமையான ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு பால் இது பூண்டுப்பால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஓகே நம்பிக்கை அப்போ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டில் வந்து நான் வந்து மஞ்சள் பால் பண்ண போகிறேன் மஞ்சள் பால் வந்து எதுக்கடான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு பானம் அது மஞ்சள் பால் ஸோ அதை தான் ஒரு பதிவாக போட்டிருக்கேன் வாங்க அடுப்பை வச்சாச்சு பாலும் பாலும் ஊற்றியாச்சு பாலோட அளவு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு நீட்டு கிளாஸில் வந்து ஒரு கிளாஸ் பால் ஊற்றிருக்கோம் ஸோ அதை வந்து நல்லா கொதித்து நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுவோம் அதுக்கப்புறம் நம்ம உரிச்சு வச்சுருக்கிற பூண்டை போடுவோம் பூண்டு பால் இது பேர் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூண்டு உரிச்சு வச்ச பூண்டை வந்து லேசாக தட்டிக்குவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பால் லேசாக சூடு எட்டுக்குது சரிங்களா இப்போ தான் சூடு கொதிக்க ஆரம்பிக்குது பால் பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேல் வரைக்கும் வந்து கொதிக்க ஆரம்பிச்சுதுங்க ஸோ இப்போ நம்ம வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு கொஞ்சம் கலக்கி விட்டுடுவாங்க கொஞ்சம் அது லைட்டாக ஆட்டி விட்டுடுவோம் பால் மஞ்சள் பால் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம நெசிக்க வச்சு பூண்டை சேர்த்துக்குவோம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா பாதாம் பால் கலர் வந்துடுது ஸோ பார்ப்போங்க இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்ம நசுக்கி வச்ச பூண்டு இருக்கு இல்லையா இந்த பூண்டு வந்து சேர்த்துருவாங்க மறுபடியும் பால் போங்குது ஸோ நம்ம சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் விடுவோம் வேகட்டும் இந்த ஒரு கிளாஸ் பால் ஒரு முக்கால் கிளாஸ் வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்கணுங்க ஸோ இது வந்து எதெல்லாம் வந்து நல்லதுன்னு கேட்டிங்கனாக்கா இந்த வாழ்த்துள்ள பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஸோ இது ரொம்ப நல்ல ஒரு அற்புதங்க அற்புதமான ஒரு பானம் இது உடனடியாக தீர்வு காணக்கூடிய ஒரு பானம் பூண்டு பால் அப்படின்னு சொல்லுவாங்க பூண்டு மஞ்சள் போட்டு பால் காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரையில் கருப்பட்டி ஏதோ ஒன்று போட்டு சாப்பிட்டு வேண்டியதாங்க ரொம்ப பிரமாதம் வைக்கும் இது வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டு படுத்தினா ரொம்ப நல்ல இதுங்க இது ஒரு அருமையான பானம் ஸோ அந்த பூண்டெல்லாம் நல்லா வந்துச்சுனாக்கா கரெக்டாக அந்த நம்ம இறக்கக்கூடிய டைம் ஆகிடும் வாங்க காட்டுறோம் அப்புறமா நீங்கள் யாராவது இந்த மாதிரி வந்து பூண்டு பாலில் செஞ்சு சாப்பிட்டு அதனுடைய பலன் அனுபவிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் கண்டிப்பாக சொல்லலாம் நீங்கள் அம்மன் நண்பர்களே ஏன்னா இதுதான் வந்து ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி செஞ்சு சாப்பிட்ருக்கேன் ஸோ எனக்கு ஓகே என்னுடைய இதுக்கு ஓகே உங்களோட கருத்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் நான் இப்போ வந்து என்னுடைய சமையல் வீட்டில் தான் இருக்க நின்றுருக்கேன் ஸோ அதை காட்டிட்ருக்கேன் உங்களுக்கு பால் காட்டிட்ருக்கேன் வாங்க பார்ப்போம் இது கொஞ்சம் தீ கொஞ்சம் அதிகமாக வச்சா குபு குபுன்னு பொங்கிடுதுங்க சரிங்களா தீ அதிகமாக வச்சா குபு குபுன்னு பொங்கிடுது கம்மியாக வச்சா ரொம்ப கீழே மட்டத்தில் போயிடுது காயமாட்டேங்குது அதுதாங்க இது பாருங்கள் எப்படி கொஞ்சம் தீ வச்ச உடனே பார்த்தீங்கன்னாக்கா இப்படி ஆட்டிக்கிட்டே நம்ம இருக்குங்க ஆட்டினா தான் அந்த ஏடை வந்து கட்டாமல் ஸோ அதெல்லாம் அப்படியே ஒன்றா மிக்ஸ் ஆகி அப்படியே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டோட பால் வாசனை மனம் வர ஆரம்பிச்சிது இது நல்லா களை கூட்டு பூண்டு நல்லா வந்த உடனே எடுத்துடு அப்படியே கிளாஸில் ஊற்றி அப்படியே ஒரு ராவோட அடித்து க்ளோஸ் பண்ணிட்டு வந்தாங்க பார்ப்போங்க இப்போ பால் பார்த்தீங்கன்னா இறக்கக்கூடிய டைம் ஆகிடுச்சுங்க ஸோ இறக்கக்கூடிய டைம் ஆச்சு வாங்க பார்ப்போம் பாருங்க இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும் அது இல்லைனாக்கா ஒரு மாதிரி ஏடு கட்ட மாதிரி ஆகிடும் ஒரு மாதிரி பொங்க ஆரம்பிச்சிடும் அதை வந்து இது மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்ததுங்க நல்லா கிளியராக இருக்கும் பார்த்தீங்களா எப்படி கொதிக்குது பார்த்தீங்களா அடுப்பு வந்து அழிச்சாச்சு ஸோ இது வந்து அவ்வளோ சூடாக குடிக்க முடியாது ஸோ கொஞ்சம் சூடு கம்மி பண்ணிட்டு குடிச்சுப்போம் அவங்க கிளாஸில் ஊற்றிட்டு சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா இது ஃபுல்லாக வச்சுங்க அரை கிளாஸ் பால் தான் இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு காஞ்சால் தான் வந்து குடிக்க முடியாது அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பூண்டை வந்து அந்த பாலோடு சேர்த்து அப்படியே சேர்த்து சாப்பிட்டா அதனோட நறுமணமே வேறுங்க வேறு லெவலாக இருக்கும் வாங்க சாப்பிடுவோம் சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையான பானம் அருமையான ஒரு
மருத்துவ குணம் உள்ள ஒரு பால், இது பூண்டு பால், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, பார்ப்போம். இப்போது இது உங்களுக்கு நீங்களே சாப்பிட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த பால் உங்களுக்கு பிடிக்குன்னா கண்டிப்பாக பால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் தட்டிடுங்க. ஓகே பாய், மீண்டும் வாட்டு போது சரிங்களா. அதுவரை உங்களோட நண்பர் 9468 வாங்க பார்க்கலாம். ஓகே பாய், சி யூ.